கலைஞரின் 100வது பிறந்தநாள் விழாவான இன்றைய தினத்தில் 14 வருட பகை மறந்து மீண்டும் இணையும் அண்ணன் தம்பிகள் கலை கட்டிய அறிவாலயம் கொண்டாட்டத்தில் திமுகவினர், அதாவது கலைஞரின் 100வது பிறந்தநாள் தினம் இன்று கொண்டாடப்பட்டு வருகிறது. தமிழகம் முழுக்க பல இடங்களில் இந்த விழாவை வெகு விமர்சையாக கொண்டாடி வருகின்றனர் திமுகவினர். அரசு சார்பில் சில இடங்களில் இந்த விழா கொண்டாடப்பட்டாலும் பெருவாரியான இடங்களில் தனிநபர் சார்பாகவும் இந்த விழா கொண்டாடப்பட்டு வருகிறது. மேலும் கலைஞரின் இந்த 100வது பிறந்த நாளையொட்டி ஏழை எளிய மக்களுக்கு உணவுகள் வழங்குவது மற்றும் இரத்த தானம் அளிப்பது, ஆதரவற்ற குழந்தைகளுக்கு கல்வி வசதிகளை உருவாக்கி கொடுப்பது, ரோட்டோரத்தில் தங்கி வாழும் மக்களுக்கு உணவுப் பொட்டலங்கள் வழங்குவது என இப்படி பலவிதமான சேவைகளை தனிப்பட்ட நபர்களே முன்வந்து செய்து கொண்டிருக்கின்றனர். அப்படியாக தமிழகம் முழுக்க கலைஞரின் 100வது பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டு வரும் இந்த நிலையில் திமுகவுக்கு கூடுதல் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் விதமாக மற்றொரு நல்ல செய்தி ஒன்றும் வெளியாகியுள்ளது. ஆமாங்க, கலைஞரின் இந்த 100வது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு அறிவாலயத்தில் ஒரு மிகப்பெரிய சம்பவம் ஒன்றும் நடக்கப்போகுது. அது என்னன்னா, திமுகவினர் பலரும் எதிர்பார்த்து வந்த திமுகவில் மீண்டும் இணையப் போகும் மூக்க அழகிரியின் இணைப்பு தாங்க. கடந்த 14 வருடங்களாக பிரிந்து இருக்கும் இவர்களின் அரசியல் உறவு இப்போது மீண்டும் இணைய உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. கலைஞரின் 100வது பிறந்த நாளான இன்றைய தினத்தில் அறிவாலயம் வர இருக்கிறாராம் மூக்க அழகிரி. கலைஞரின் 100வது விழாவில் கலந்து கொண்ட பிறகு தமிழக முதல்வர் ஸ்டாலினையும் அவரது இல்லத்தில் வைத்து சந்திக்க உள்ளாராம் மூக்க அழகிரி. இதனால் கிட்டத்தட்ட 14 வருடங்களுக்கு பிறகு மீண்டும் திமுகவிலேயே அரசியல் பயணத்தை தொடங்க இருக்கிறாராம் மூக்க அழகிரி. இது குறித்த தகவல்கள் தற்போது வெளியாகி திமுகவினரை சந்தோஷ வெள்ளத்தில் மூழ்கடித்துள்ளது. சரி, நீங்கள் சொல்லுங்கள், திமுகவில் மூக்க அழகிரியின் இணைப்பு நன்மையா தீமையா என்பதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.